ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டுடோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுடைய 44வது வீடியோ, டேப் வயர்ல கூட வயர் வச்சு எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கான வீடியோ, பேசிக்கா டேப் வயர்ல எப்படி பின்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டேப் வயர் இந்த மாதிரிதான் இருக்கும், கொஞ்சம் அகலமா இருக்கும். இந்த டேப் வயர்ல நீங்க வெள்ளை கலர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 ஸ்கேல் அளவுக்கு ஒரு வயர் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த வயரை நீங்க சரிபாதியா மடிக்கணும். சரிபாதியா மடிச்சிங்கன்னா இந்த அகலம் வந்து பாதியா குறைஞ்சிரும். பாதியா குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பாதியா குறைஞ்சிரும். நீங்க 2 அடி வயர் எடுத்திருந்தீங்கன்னா அந்த வயரை சரிபாதியா மடிங்க. சரிபாதியா மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கலர்ல கூட வயர் எடுத்துக்கிறோம். அந்த வயரை இந்த 2 டேப் வயருக்கு இடையில கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்தணும். அடுத்த வயரை முதல் டேப் வயருக்குள்ள கொடுத்து எடுக்கணும். கீழே வந்த வயரை இந்த மாதிரி ரெண்டு டேப் வயருக்கும் இடையில இருக்க இந்த கேப்ல கொடுத்து எடுத்துருங்க. முதல்ல 2 டேப் வயரையும் சேர்த்து ஒரு சுத்து சுத்துறோம். இப்படி அடுத்து ஒரே ஒரு டேப் வயரை சுத்துறோம். இப்ப 2 வயருக்கும் இடையில இருக்க இடைவேளி கேப்புக்குள்ள இந்த வயரை கொடுத்து எடுக்கிறோம். முதல்ல நீங்க பின்னும் போது ரொம்ப நெருக்கமா பின்னாம கொஞ்சம் கேப் நல்லா விட்டு நீங்க பின்னுங்க. நல்லா பின்னி பழகினதுக்கு அப்புறமா நெருக்கமா பின்னுங்க. அந்த 3 ஸ்டெப்பு தான். இன்னொரு 2-3 தான் நான் பின்னி காமிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் கேப் விட்டு லூஸா பின்றேன், அதனால வயர் கொடுத்து எடுக்கிறது ஈஸியா இருக்கு. டைட்டா பின்னும்போது இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூஸா பின்னதுனால நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பின்றதுக்கு. இதுதான் டேப் வயர்ல பின்றதோட பேசிக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.